Welcome to Magellan Magell Academy. This video is the third part of the lesson Who Wants the Water? Section 3. 6th Standard Prose Unit 1 Term 3 Samacheer Kalvi. Prepared and presented by Flora Rayappan. Glossary. Tilled. Prepared the land for crops. Uludal. Meager. Small quantity. Kuraivana. Gratitude. Thankful. Nandri Aridal. Verdant, green with grass, pasum pullarnda. Suspiciously, doubtfully, sandehamaga. Summoned, called, alaippu. Fortune, luck, nal vaipu. Contentment, satisfaction, niraivu alladhu nimmadi. Stuttered, spoke with difficulty, tadumatramana pechu. Four square, solidly, aluthamaga. Who wants the water? Either. ஃபர்ஸ்ட் டூ செக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுச்சுன்னா ஒரு குட்டி பறவை வந்து ஒரு ஷாலோ டிப்ரெஷனை தனக்கு ஏற்ற வசதியான ஒரு பள்ளமாக்கி அதில் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அந்த இடத்த காலி பண்ணிச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு ஒயில்டு போர் காட்டு பன்றி வந்து அது படுப்பதற்கு ஹாஸ்பிட்டபிள் பிளேஸை ஏற்பாடு பண்ணி படுத்து கொஞ்ச நேரம் புரண்டு அந்த டிப்ரெஷனை இன்னும் கொஞ்சம் பெரிய குழி ஆக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அந்த போரை தேடி வந்த பேக் ஆஃப் ஒயில்டு டாக்ஸ் காட்டு நாய்கள்லாம் வந்து அதை தேடுறேன்னு இன்னும் கொஞ்சம் அந்த குழியை என்ன கொஞ்சம் பெருசா ப்ராடன் ஆக்கிட்டு அவைகள் போய்விட்டன. அதுக்கு பின்னாடி மழை வந்தது. மழை வந்து தண்ணீர் அங்கே இருந்தது. அந்த இடத்துல செழுமையா இருக்கவுமே நிறைய பஃபலோஸ்லாம் வந்து அதோட ஹூவ்ஸால குழம்புகளால நல்ல பெருசா இதாக்கி அங்கே படுத்து உருண்டதுல இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா வந்து அங்கு கொஞ்சம் நீர் நிரம்பி புல்வெளியா இருக்கு. இதோட நம்ம முன்னாடி நிறுத்தியிருந்தோம். இப்ப லெட்ஸ் கண்டினியூ த ஸ்டோரி. A poor farmer tilled the land near the one small depression. ஒரு காலத்துல ஒரு சின்ன டிப்ரெஷனா ஒரு பள்ளமா இருந்த அந்த நிலத்துக்கு பக்கத்துல நம்ம ஒரு ஏழை விவசாயி நிலத்தை உழுதார். His life was hard and the rains were often cruel. அந்த விவசாயியோட வாழ்க்கை ரொம்ப கடினமானதா ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா மழை இல்லாம மழை ரொம்ப கொடுமை பண்ணதுனால மழை இல்லாம இருந்ததுனால மிகவும் சிரமப்பட்டார். In some months he had to travel far to get water for his thirsty crops and even then his harvest was meager. சம்மர் மந்த்ஸ்ல கோடை காலங்கள்ல அவர் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியிருந்துச்சு. எதுக்காக டிராவல் ஃபார்னா தூரம்னு அர்த்தம். ரொம்ப தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்துச்சு. எதுக்காகனா தண்ணீரை கொண்டு வரக்கு யாருக்குன்னா தேர்ஸ்டி கிராப்ஸ் அவரோட பயிர்கள் எல்லாம் வழக்கமா தேர்ஸ்டினா தாகமானன்னு சொல்லுவோம். இங்க வந்து வறண்டு போன காய்ந்து போன அந்த கிராப்ஸ் அவரோட பயிர்களுக்கெல்லாம் நீர் ஊற்றுவதற்காக ரொம்ப தூரம் போய் தண்ணீரை கொண்டு வந்தாரு. அண்ட் ஈவன் தென் ஹிஸ் ஹார்வெஸ்ட் வாஸ் மீகர் அப்படியெல்லாம் போயும் கூட அவருடைய ஹார்வெஸ்ட் மகசூல் அல்லது அறுவடை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. மீகனா ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. One day, not long after the last of the season's rains, he straightened up from his back-breaking work and looked over the land that was soon becoming brown again. ஒரு நாள் ரொம்ப நேரம் வேலை செஞ்சு முடிச்ச பிறகு எப்பன்னா அந்த சீசனோட ரெயின்லாம் முடிஞ்சு ரொம்ப நாளாயிருச்சு. அந்த சமயத்துல அவர் ரொம்ப பேக் பிரேக்கிங் ஒர்க்னா ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு அப்படியே உடம்புக்கு நேரா ஸ்ட்ரெயிட் நேரம் நிமிந்து பாக்குறாரு. நிமிந்து நின்று லுக் ஓவர் த லேண்ட் அவருடைய நிலத்தை அங்கே இருந்து பாக்குறாரு. பார்க்கும் பொழுது அவருடைய நிலமெல்லாம் காஞ்சு போயிருக்கு. ஓத லேண்ட் தட் வாஸ் சூன் பிகமிங் ப்ரௌன் அகெயின். ப்ரௌன்னா இப்ப காய்ந்து உலர்ந்து போகிறத பாக்குறாரு. And on the horizon, just beyond his pitiful plot, his eyes came to rest on a patch of green. கொஞ்சம் தூரத்துல ஹொரைசனா தூரத்துல பாத்தீங்கன்னா இவரோட பிட்டிஃபுல் பிளாட் பிட்டிஃபுல்னா பரிதாபமான அவருடைய நிலப்பரப்பு அதை தாண்டி பியானா அதுக்கப்புறம் அவரோட கண்கள் வந்து ஒரு இடத்துல நல்ல அடர்ந்த புல்லடர்ந்த ஒரு பகுதியில பேட்ச் ஆஃப் கிரீன் அந்த இடத்த பாக்குறாரு. ரெஸ்ட் அதை பாக்குறாரு. Going closer to investigate, the farmer fell to the ground with gratitude at the sight of the verdant bowl. பக்கத்துல போய் என்னன்னு பாக்கலாம் இன்வெஸ்டிகேனா ஏ என்னடா இந்த இடத்துல மட்டும் இப்படி பசுமையா இருக்கேன்னு பக்கத்துல போய் பார்க்கலாம். பார்த்த உடனே சந்தோஷத்துல கிராட்டிடியூட்னா நன்றி எறுதல ஃபார்மர் ஃபெல் டு த கிரவுண்ட் அப்படியே தரையில விழுந்துட்டார். எதனால அட் த சைட் ஆஃப் த வேர்ட் அண்ட் பவுல் அப்படியே நீர் நிரம்பிய ஒரு குளம் மாதிரி ஒரு குட்டை எங்க தண்ணி இருக்கிறத பார்த்து அந்த சைட் காட்சியை பார்த்து சந்தோஷத்துல அப்படியே விழுந்துட்டாரு. ஹியர் வாஸ் வாட் டு பி ஹேட்
அண்ட் சோ க்ளோஸ் டு ஹிஸ் ஹோல்டிங். ஐயோ இந்த இடத்துல தண்ணீர் இருக்கா, நமக்கு தேவையானது. அதுவும் நம்ம இடத்துக்கு பக்கத்துல ஹோல்டிங்னு, இது இந்த இடத்துல அவருக்கு சொந்தமான. சோ க்ளோஸ் டு ஹிஸ் ஹோல்டிங்னா அவருக்கு சொந்தமான நிலத்துக்கு பக்கத்துல இவ்வளவு தண்ணி இருக்கா. ஃபர்கெட்டிங் ஆல் டயர்ட்னஸ் ஹி ரேஸ்டு ஹோம் அண்ட் ப்ராட் அவுட் ஹிஸ் பிக்ஸ் அண்ட் ஸ்பேட் அண்ட் சூன் த பஃபலோஸ் பிக்னிக் ஸ்பாட் வாஸ் அ பர்ஃபெக்ட்லி டீசன்ட் லிட்டில் பாண்ட். உடனே அவரோட டயர்ட்னஸ் எல்லாம் மறந்து போயிட்டாரு, அவருடைய களைப்பெல்லாம் மறந்து போய் ரேஸ் மாதிரி ஓடுறாரு வீட்டுக்கு. ஓடி போய் வீட்டுல இருந்து பிக்ஸ்னா கோடாரி, ஸ்பெயின்னா மண் வெட்டை, எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பஃபலோஸோட பிக்னிக் ஸ்பாட் எப்படி ஆயிடுச்சுன்னா பர்ஃபெக்டா ஒரு அருமையான லிட்டில் பாண்ட், ஒரு சின்ன குட்டை, நீர் நிரம்பிய குட்டையாக மாறிவிட்டது. Is this story going to end with a moral? You ask me suspiciously. Suspiciousna sandeyathoda neenga enna paathu kekkalam. Oh, inga dhaan the story oru moral oda mudiya pogiradha appdin. No, little one, but there is something to learn from everything we see and hear. So hush while I come to end of the tale. Illave illa. எப்போவுமே அறிவு அப்படிங்கிறது ஐம்புலன்களாலையும் வரக்கூடியது. என்னென்னவெல்லாம் பார்க்குறோமோ கேட்குறோமோ அதில் இருந்தெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். இப்போ அமைதியாக இருங்க, நான் போய் இந்த ஸ்டோரியை என்ன நான் முடிக்கலை முடிக்க போகிறேன், முடிக்கிற வரைக்கும் காத்துருங்க, அமைதியாக இருங்க. சோ ஹாப்பி வாஸ் த ஃபார்மர் தட் ஹீ டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஹூ சம்மன் த வில்லேஜ் ப்ரீஸ்ட் to bless their fortune. ரொம்ப சந்தோஷமான ஃபார்மர், இந்த விவசாயி ஓடி போய் வீட்டுல தன்னோட ஒய்ஃபுட்ட சொல்லி நம்முடைய ஃபார்ச்சூன், நம்மளோட நல்ல எதிர்காலம், நல்ல வாய்ப்புக்காக வேண்டி ஒரு வழிபாடு செய்ய அல்லது ஒரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி பிளஸ் பண்றதுக்காக ஓடி போய் நம்ம வில்லேஜ் ப்ரீஸ்ட, நம்ம வில்லேஜில் உள்ள பூசாரிய கூட்டிட்டு வா, அழைத்து வா, சம்மண்ட்னா அழைத்து வான்னு தன்னோட ஒய்ஃபுட்ட சொல்லிட்டு ஓடி வந்திருக்கார். I do not need to tell you how soon news travels in a little village, and so it was quite a crowd that gathered by the side of the pond to see the priest furrow his brow and chant a serious something that nobody ever understands. நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன கிராமத்துல எவ்வளோ வேகமா பரவும், எவ்வளோ வேகமா பயணிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அதே மாதிரி இங்க இந்த ஊர்ல இந்த விஷயம் போய் பரவி ஒரு குவைட் அ க்ரௌடனும் பெரிய கூட்டமே கூடிருச்சு. கேதர்னா சேர்ந்து விட்டது, கூடி விட்டது. எங்கன்னா பை த சைட் ஆஃப் த பாண்ட், நம்மோட பாண்ட் இருக்கு இல்லையா, நம்ம பஃபலோஸ் பிக்னிக் ஸ்பாட், அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. எதுக்கு? டு சீ த ப்ரீஸ்ட் ஃபாரோ ஹிஸ் ப்ரோ. அங்கதானே நம்ம ப்ரீஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்படியே ஐப்ரோ எல்லாம் இது பண்ணிட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு எப்படின்னாக்கும் அப்படியே நெற்றியில சுருக்கங்களோட மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு. சாண்டிங்னா ஓதுதல், உச்சரித்தல், சொல்லுதல்னு அர்த்தம். யாருக்குமே புரியாத மந்திரங்களை சொல்லி அவர் பிளஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறதுக்காக மக்கள் எல்லாம் அங்க கூடிட்டாங்க. ஜஸ்ட் தென் த ரிச்சஸ்ட் ஃபார்மர் இன் த வில்லேஜ் புஷ்ட் ஹிஸ் வே டு த ஃப்ரண்ட் ஆஃப் த குரூப். கரெக்டா அந்த சமயத்துல அந்த வில்லேஜ்லயே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்கார விவசாயி எல்லாரையும் தள்ளிக்கிட்டு இந்த குரூப்ல முண்டி அடிச்சு எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு முன்னாடி வர்றாரு. He was always upset when things took place that he was not invited to. எப்பவுமே அவர் ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. எப்பன்னா அவரை எந்த விசேஷமா இருந்தாலும் அவரை கட்டாயம் வரவழைச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அவரை வரவழைக்காது எப்படின்னா அவர் எப்பவுமே ரொம்ப அப்செட் ஆயிடுவார். Looking at the farmer and the place it pond, a slow smile of contentment creased his face. இப்ப அந்த ஃபார்மர் வந்து பாக்குறாரு, ஏழை விவசாயி பாக்குறாரு, இந்த பணக்கார விவசாயி அதையும் அவரையும் பாக்குறாரு. இந்த பிளேஸ் இட் பாண்ட், நல்ல அருமையான பாண்ட் இருக்கு இல்லையா, நல்ல நீர் நிரம்பி அந்த குட்டையும் பாக்குறாரு. பார்த்த உடனே ஏ ஸ்லோ ஸ்மைல் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், மன ஒரு திருப்தியான நிம்மதியான ஒரு புன்னகை அவருடைய முகத்துல படருது. புன்னகை கோடுகள், கிரீஸ்ன அந்த கோடுகள்லாம் அவருடைய முகத்துல தெரியுது. I see you have come to bless my pond, he said to the priest. என்னுடைய பாண்டை, என்னுடைய குட்டைய மந்திரிக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்கார விவசாயி இந்த ப்ரீஸ்ட பார்த்து, இந்த நம்ம வில்லேஜ் ப்ரீஸ்ட பார்த்து கேட்கிறார். யோ பாண்ட் ஸ்டட்டர்ட் த பூவர் ஃபார்மர். உடனே நம்ம ஏழை விவசாயி என்ன பண்றாரு, ஸ்டட்டர்ட், ஸ்டட்டர்னா வழக்கமா
திக்திக்குவாய் அப்படின்னு சொல்லுவோம்ல, தெற்றுவாய் அது மாதிரி பேசுறது. ஆனா இங்க இவரால் அப்படினால வேதனையில அல்லது வருத்தத்துல ஆச்சரியத்துல பேச்சே வரல, வார்த்தைகளும் தடுமாறி, யோ பாண்ட், உங்களுடைய பாண்டா அப்படின்னு அவர் கேட்கிறார். வாய் எஸ் ஸ்மூத்லி ஆயில் த ரிச் ஒன், உடனே இந்த பணக்காரர் மழுப்பிக்கிட்டு ஸ்மூத்தா சொல்ற, ஏன் ஆமா அப்படின்னு சொல்றாரு. யோ பேட்ச் ஷியோர்லி என்ஸ் ஜஸ்ட் தேர், யோ பேட்ச் அப்படின்னு இந்த இடத்துல உன்னுடைய நிலம் நிச்சயமா தா அங்கேயே முடிவடைந்திருது. திஸ் லேண்ட் இஸ் ஆல் மைன், இந்த இடம் எனக்கு சொந்தமானது, என்னுடையது. அண்ட் சேயிங் திஸ் ஹி கிராஸ் இஸ் ஆர்ம்ஸ் அண்ட் பிளான்டட் இஸ் ஃபீட் ஃபோர் ஸ்கொயர் ஆன் த கிரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை நீட்டிக்கிட்டு காலை அகத்திக்கிட்டு ஃபோர் ஸ்கொயருக்கு அப்படியே கையை நீளமா நீட்டி அப்படியே அந்த இடத்துல நல்லா அழுத்தமா காலை வச்சிருந்த கிரவுண்ட்ல இது எனக்கு கையை கட்டிக்கிட்டு நிக்கிறார், கையை கட்டிட்டு அந்த இடத்துல நிக்கிறாரு. இது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற அதிகார தோரணையோட அங்க நிக்கிறாரு. As the rich farmer and the poor one looked at each other, the buffaloes, the dogs, the bow and yes, even the little bird stopped by to see. இப்ப இந்த பணக்கார விவசாயியும் ஏழை விவசாயியும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்முடைய பஃபலோஸ், நம்மளோட டாக்ஸு, நம்ம போர், ஏன் நம்மளோட குட்டி பறவை அது கூட அந்த இடத்துல அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குது, அந்த இடத்தையும் பார்க்குது. They all stood around the little jewel of blue and in every mind, small and big, came a similar thought. Surely I had something to do with this. இப்ப அவைகள் எல்லாம் அந்த இடத்துல லிட்டில் ஜுவெல் ஆஃப் ப்ளூ அப்படின்றது இந்த இடத்துல அந்த குட்டை, அந்த தண்ணீர் நிரம்பிய வேர்ட் அண்ட் பவுல குறிக்குது. த லிட்டில் ஜுவெல் ஆஃப் ப்ளூங்கிற இந்த ஃப்ரேஸ் அந்த இடத்துல அவைகளெல்லாம் நின்றுக்கிட்டு அங்க ஒவ்வொருத்தரோட மனசுலையும், அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம குட்டி பறவையா இருந்தாலும் சரி, பெரிய பஃபலோவா இருந்தாலும் சரி, எல்லாரோட மனசு சிமிலர்னா ஒரே மாதிரி எண்ணம் தோன்றுகிறது. என்னன்னா நிச்சயமாக ஐ ஹேட் சம்திங் டு டூ வித் திஸ், நான் இதுக்கு ஏதேனும் செய்தே ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட மனசுலையும் தோணுது. அண்ட் சோ ஐ என் வித் அ க்வெஸ்சன் டு யூ மை பிலவட் ஃப்ரெண்ட், நான் இப்ப இந்த கேள்வியோட நான் இப்ப முடிக்க நினைக்கிறேன். Who wants the water? Not a moral, just a thought. A gem of an idea to dig and make bigger. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், தண்ணீர் யாருக்கு சொந்தம்? இல்ல மாரல்லாம் இல்ல, நீதி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் அ தாட், ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு கருத்து. எ ஜெம் ஆஃப் அன் ஐடியானா இந்த இடத்துல ஒரு விதை, ஒரு சின்ன கரு, அதை உங்கள்கிட்ட தர்றேன் நான். இதை டிக் பண்ணி அதை பெருசாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த உலகத்துல கடவுள் படைத்த படைப்பா இருந்தாலும் சரி, இயற்கையா இருந்தாலும் சரி, வானம், பூமி, கடல், காற்று, நீர், அனைத்து நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள் எல்லாம் எல்லாருக்குமே சொந்தமானது. யாரும் எனக்கு உரிமை, உனக்கு உரிமை, எனக்கு தான் சொந்தம், உனக்கு தான் சொந்தம்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அனைத்தையும் அனைவரும் பங்கிட்டு மகிழ்ச்சியோட வாழணும். நாமும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமா இருக்க வைக்கணும், அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும். Answer the questions in one or two sentences. Why did the farmer have to travel far? In the farmer, எதனால ரொம்ப தூரம் travel பண்ண நேர்ந்தது? The farmer had to travel far to get water. எதற்காகனா தண்ணீரை பெறுவதற்காக அவர் ரொம்ப தூரம் travel பண்ண வேண்டி இருந்தது. What sight made the farmer thankful? எந்த காட்சி அவரை சந்தோஷமா இருக்க வைச்சது? நன்றி இருதல காட்ட தூண்டியது. The sight of the verdant bowl made the farmer thankful. அந்த verdant bowl, இந்த தண்ணீர் நிரம்பிய அந்த இடம், அந்த காட்சி, அந்த இடம் தான் அவருக்கு ஒரு நன்றி இருதலை என்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது. Name the tools the farmer brought out. என்னென்ன கருவிகளை இந்த farmer வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்தாரு? What did he do with them? அவைகளை வைத்து அவர் என்ன செய்தார்? The pickaxe and spade are the tools the farmer brought out. கோடாரியும் மண்வெட்டியும் தான் அவர் கொண்டு வந்த டூல்ஸ். He made a decent little pond with them. சுத்தி இந்த புள்ளையெல்லாம் வெட்டி அது ஒரு டீசென்டான லிட்டில் பாண்ட், அவர் சின்ன குட்டையாக ஏற்படுத்தினார். And Why did the crowd gather by the side of the pond? இப்ப அந்த கூட்டம், அந்த மக்கள் திரள், அதாவது இந்த வில்லேஜ் உள்ளவங்க எல்லாம் எதனால அந்த பாண்டை சுத்தி கேதர் பண்ணி இருந்தாங்க, சூழ்ந்து இருந்தாங்க?
The crowd gathered by the side of the pond to see the chanting priest. அங்க பூசாரி bless பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, சாண்ட் பண்ணிட்டு மந்திரங்கள் எல்லாம் ஓதிட்டு இருந்தார் இல்லையா, அதை பாக்குறதுக்காக தான் அந்த crowd எல்லாம் வந்து அங்க கூடி இருந்தாங்க. இந்த பாண்ட சுத்தி When did the richest farmer get upset? Why? எப்பவெல்லாம் நம்ம richest farmer அந்த பணக்கார விவசாயி ரொம்ப அப்செட் ஆவாரு, ஏன் அப்படி ஆவாரு? The richest farmer got upset when he was not invited to. எப்பவெல்லாம் யாரும் அவரை வரவேற்கலையோ, அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு விசேஷமா அவரை கட்டாயம் கூப்பிடணும், அப்படி கூப்பிடலைனாலே அவரு ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. He got upset because he was the richest farmer in the village. ஏன் அப்படி அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிறார்னா, அவர் தான் அந்த ஊர்லேயே பெரிய richest farmerஆ, அதனால அவரை எல்லாரும் கூப்பிட்டணும், அதனால எப்பவுமே அவர் ரொம்ப அப்செட் ஆவாரு. Thank you for watching. The fourth part of the lesson, the exercises is in the next video. Like, share, comment. Don't forget to subscribe, share Mejal and Mejal Academy among all your groups.